ஸ்டூடெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்லிடுறேன், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட வேண்டிய மசாலாக்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை இருக்குது, அதுக்கப்புறம் கல்பாசி இருக்குது, அப்புறம் இந்த அன்னாச்சி பூ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் இது வந்து ஜாதிக்காய் பூன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போடக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ். இது போட்டோன்னா இதோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் லெமன் இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு, உப்பு, அதுக்கப்புறம் மட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக உப்பு போட்டு 10 விசில் விட்டுருக்கு. ஸோ இது வந்து நல்லா வேக வச்சிட்டோம் மட்டனை. அதுக்கப்புறம் நெய் இருக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் வாங்கும்போதே வந்து கொழுப்பு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து பிரியாணியில் போட்டால் வேற லெவலில் டேஸ்ட் இருக்கும். நிறைய பேர் இதை வந்து கொழுப்பு போடக்கூடாது சொல்லுவாங்க, ஆனால் வந்து இந்த கொழுப்பு போட்டு செஞ்சீங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவர் அந்த பிரியாணியில் இறங்கும் போது நமக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால் கொழுப்பு வாங்கி இது கூட சேர்த்துக்கோங்க. காத்துட்டு இருக்கிறாங்க.
Video போடுவல ஊரே பாப்போம்.